தனது கணவரின் ஆட்டோவில் அமர்ந்து திருமங்கலம் தொகுதியின் ஒவ்வொரு வீதியிலும் வாக்கு சேகரித்து வருகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பொன்னுத்தாய். போராட்ட களங்கள் மூலம் தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமான பொன்னுத்தாய் தங்களின் வெற்றி உறுதி என்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் வெற்றி நடத்திய விறுவிறு நேர்காணலை பார்க்கலாம். முதல் முறையா போட்டியிடுறீங்க, எப்படி உணர்றீங்க நீங்க? இந்த போட்டியில் வந்து நான் கட்டாயமாக வந்து வெற்றி பெறுவேன் என்பதை நான் உணர்றேன். மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு என்பது நல்லா இருக்குது, வரவேற்பு என்பது இருக்குது. கட்டாயமாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னதும் வெற்றி பெறும் என்பதை உணர்கிறேன். நீங்கள் இப்போ நம்ம ஏன் இங்கே இந்த இடத்துல இருக்கோம் அதை சொல்லுங்கள். ஆட்டோக்குள்ளே ஏன் இருக்கும்? இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் வேட்புமனு தாக்கலின் போது எனக்கு சொந்தமாக கார் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வந்து நான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுற எனக்கு சொந்தமாக எனது கணவருக்கு ஆட்டோ வாகனம் இருக்குது. ஆகவே எனக்கு சொந்தமான வாகனம் இருக்குது என்ற பெருமையோடு இந்த வாகனத்தில் ஆட்டோ வாகனத்தில் உட்கார்ந்து நான் வந்து பேட்டி கொடுக்குறேன். நீங்கள் வெற்றி பெற்று வரும் பட்சத்தில் என்ன திட்டங்கள் திருப்பரங்குன்றம் தொகுதிக்காக வச்சுருக்கீங்க? கடந்த 10 வருஷத்தில் ஆட்சியில் இருந்தபோது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பகுதியில் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறார் இன்றைக்கு போட்டியிடுகிற வேட்பாளர். அதே போல் 5 வருஷம் மேயராக இருந்திருக்கிறாரு. இந்த 10 வருட காலத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, குரல் கொடுக்கலை. இன்றைக்கு நான் வந்து மக்களுக்கு பணியாற்றுவேன் மீண்டு வந்திருக்கிறாரு. இந்த சூழலில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடுற நான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்று கட்டாயமாக திருப்பரங்குன்றம் பகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். அதோடு அரசு கலைக்கல்லூரி இந்த பகுதியில் துவக்குவதற்கு குரல் கொடுப்பேன். விரிவாக்க பகுதியாக இருக்கிற மாநகராட்சி வார்டுகளில் பாதாள சாக்கடையிலிருந்து அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது. அந்த அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு குரல் கொடுப்போம். அதோடு சேர்த்து வந்து இன்றைக்கு விவசாயம் பொய்த்து போன சூழலில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவதற்கும் கூலி 400 ரூபாக உயர்த்துவதற்கும் நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களை எதிர்த்து களம் காணக்கூடிய அதிமுக சார்பாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும், குறிப்பா அதிமுக இருக்கக்கூடியவர் ஒரு முன்னாள் மேயர், அவரை எதிர்த்து போட்டியிடுங்கிறது உங்களுக்கு சவாலா உணர்றீங்களா இல்ல எப்படி? சவாலெல்லாம் இல்லை. எங்ககிட்ட வந்து மக்கள் சக்தி இருக்குது, நல்ல ஒரு கூட்டணி இருக்குது, மக்கள் மத்தியில் ஆட்சி மாற்றம் வேணும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்குது. அரிவாள் சுத்திய நட்சத்திர சின்னம் இந்த பகுதியில் அறிமுகமான சின்னமாக இருக்குது. ஆகவே அவரோடு போட்டியிடுவது என்பது சவாலாகலாம் எங்களுக்கு தோணலை. எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. வாக்கு வித்தியாசத்தை அதிகப்படுத்துவதற்காக மக்களை சந்தித்து நாங்கள் வாக்குகளை சேகரிக்கிறோம்.